Welcome back to Aavikuriya Alattal. நம்ம பிரதர் ஒருத்தர் வந்திருக்காரு, ஏதோ முக்கியமான கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. என்னன்னு கேட்கலாமா பிரதர்? ப்ளீஸ் கேளுங்க பிரதர். உங்க ஊழியத்தை தாங்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, நீங்க இது பங்காளர் திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பங்காளர் திட்டமா? ஊழியம் இது அலட்டல் எண் 9. இன்னும் இதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஊழியங்களை நாம் தான் நிச்சயமாக தாங்க வேண்டும். அவங்களுக்கு வானத்திலிருந்து காசு கொட்டாது. ஊழியங்களையும் ஊழியக்காரங்களையும் திருச்சபைகளையும் நாம் நிச்சயமாக தாங்க வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பங்காளர் திட்டம் என்ற பெயரில் நடக்கும் பண வசூலுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நீங்க தாங்குற ஊழியத்துல உபதேசம் வேதத்தின்படி சரியா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர். நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால கொடுக்குறோம். ஓ சரி பிரதர், இப்போ நீங்க உண்மையாவே நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. எங்க பிரதர், இப்போ நிறைய கடன் ஏறி போயிடுச்சு, என்ன பண்றது தெரியல. இந்த மாதிரி ஊழியத்தை கொடுத்தாலும் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் கொடுக்குறோம். உங்க நிலைமைய சில ஊழியக்காரங்க பங்காளர் திட்டம் அப்படின்ற பேர்ல தங்களுடைய சுயநலத்துக்கு நல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடன்ல நீங்க ஏன் இன்னொரு ஊழியத்துக்கு பங்காளராக இருக்கிறீங்க? ஆனா வேதத்துல 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்துல மக்கதோனியா நாட்டுக்காரங்க தங்களுடைய கஷ்டத்துல கூட உதாரத்தமா ஊழியத்தை கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கேன், அதனாலதான் கொடுக்குறோம். ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணலாம். அந்த வசனத்தை ஒண்ணு ஒன்னா நம்ம பார்க்கலாமா? சரிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய்க் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருப்பது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். உங்களை நான் சில கேள்விகள் கேட்கிறேன். வறுமை வேற, கடன் வேற, நீங்க எதுல இருக்கிறீங்க? கடன்ல தான் இருக்கும். என்ன பிரதர், கடன் வாங்கி அந்த காசுல கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் அதை ஏத்து பாரா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிதான் பிரதர். சரி ஓகே, காணிக்கைய நீங்க கொடுக்கணும்னு முன் வந்து கொடுக்குறீங்களா, இல்லைனா கொடுங்க கொடுங்கன்னு அவங்க கேட்கறாங்களா? மாதம் மாதம் எங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க பிரதர், அனுப்ப சொல்லி. மாதம் மாதம் கடிதம் அனுப்புறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஊழியத்துக்கு பல தேவைகள் இருக்கும், எங்களுக்கு இந்த தேவை இருக்கு அப்படின்னு கடிதம் அனுப்புறாங்க, அது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை பிரதர், ஊழியக்காரங்க வந்து ஆண்டு உங்களைதான் கொடுக்க சொன்னார்னு சொல்லி பேசினார்னு சொல்லுவாங்க, இல்லைனா கொடுக்கலன்னா உங்களுக்கு சாபம் வந்துடும் அப்படின்னு மிரட்டுவாங்க பிரதர். மிரட்டுவாங்களா? ஆமாம் பிரதர். ஸோ வேற வழி இல்லாம இந்த மிரட்டலுக்கு பயந்து நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆமாம். சரி பிரதர், கண்டிப்பா கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்களா, இல்லைன்னா கொடுங்கன்னு அவங்க கேட்கறாங்களா? எங்க பிரதர், குடு 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 நச்சரிக்கிறாங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு பிரதர். நம்ம பார்த்த வசனத்தின்படி நீங்க பங்காளராக இருக்கிறீங்களே, அந்த ஊழியக்காரங்க உங்களை விசுவாசத்துல அறிவுல போதனையில உங்களை வளர்க்குறாங்களா? அதெல்லாம் தெரியாது பிரதர். நாங்க இன்னும் பைபிளை ஒரு முறை கூட முழுசா படிச்சு முடிக்கல. நாங்க இதெல்லாம் கொடுத்தா ஏதோ சரியாகும்னு நினைச்சோம் நிலைமை, ஆனா இன்னும் சரியாகல பிரதர். அன்பானவர்களே,
நீங்கள் செல்லுகிற திருச்சபைக்கு நிச்சயமாக நீங்கள் காணிக்கையை கொடுக்க வேண்டும். மற்ற நல்ல ஊழியங்களை நீங்கள் தாங்க வேண்டும் என்பதில் வேறு மாற்று கருத்து கிடையாது. சொல்ல போனால் 1 Corinthians 9:11 ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஆங்கிலத்துல இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, if we sowed spiritual things in you, is it too much if we reap material things from you? அதாவது ஊழியம் செய்து அதில் காணிக்கையை எதிர்பார்ப்பது தவறில்லை. ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு கொடுத்த உரிமை அது. ஆனா அதே நேரத்தில் நீங்க சப்போர்ட் பண்ற ஊழியம் உபதேசத்துல சரியா இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது உங்க உரிமை மட்டும் இல்ல, உங்க கடமையும் கூட. ரெண்டாவது, ஊரெல்லாம் கடன் வச்சு ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மூன்றாவதாக, கர்த்தருக்கு பிரியமா நடக்காம நம்ம எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் அந்த காணிக்கையை ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். முதல்ல நம்மையே நம்ம ஆண்டவர் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்மளோட காணிக்கை. ஊழியத்துக்கு காசு கொடுன்னு உங்களை யாரும் மிரட்டவும் முடியாது, வற்புறுத்தவும் முடியாது. வீட்டில் இருக்கிற எல்லா பேர்லையும் பங்காளர் திட்டம் போட்டுட்டு அவங்க கிட்ட காசு வாங்குற நிறைய ஊழியக்காரங்க இப்போ கிளம்பி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு, அவங்க ஊழியத்தை பார்த்துட்டு, அவங்க உபதேசத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. மனசில் நீங்கள் முடிவு பண்ணி உற்சாகமாக எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ கொடுத்தா போதும் பிரதர். அதுக்கு மேலே யாராவது கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அது பேர் காணிக்கை கிடையாது, கட்டாயமாமூல். உண்மைதான் பிரதர், நாங்கள் எங்கள் காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம், அவங்க எங்கள் காசை வாங்கிட்டு அவங்க பென்ஸ் காரில் போயிட்டு இருக்காங்க. எங்கள் வாழ்க்கை தரத்துக்கும் அவங்க வாழ்க்கை தரத்துக்கும் ஏற்றுக்க முடியாத ஒரு வித்தியாசம் இருக்கு. எக்ஸலண்ட், ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க நீங்க. ஆனால் எல்லா ஊழியக்காரங்களும் இப்படி கிடையாது. ரொம்ப மிகச்சிறந்த நல்ல ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, மிகச்சிறந்த ஊழிய ஸ்தாபனங்களும் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னது என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. அதனால் பங்காளர்களே பண்ணிக்கவும், அதனால பிரியமானவர்களே நீங்கள் கொடுக்கிற காணிக்கை சரியான ஊழியத்துக்கு தான் கொடுக்கிறீர்களா என்று யோசித்து பார்த்து கொடுங்க.